ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆன என் படம் ஜிகர்தண்டா, கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த படத்தோட கண்டென்ட் வந்து எங்களுக்குள்ளே தான் இருந்துச்சு, வெளியில் இதை பற்றி பெருசாக சொல்ல முடியாத ஒரு கட்டாயம். ஸோ ஒரு ஒரு ட்ரெய்லர்லையும் எதிர்பார்ப்பு வளர்ந்துட்டே இருந்துச்சு. அண்ட் நான் ஒரு ஒரு விஷயம் ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த இந்த படம் வந்துட்டு விமர்சனங்களாக இருக்கட்டும், கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இப்போ இது சாதித்த வெற்றிக்கு வந்து எங்கள் சார்பாக, எங்கள் டீம் சார்பாக நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். த மீடியா ஹேஸ் ரியலி ஹெல்ப்ட் அஸ் அ லாட். ஸோ நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, இது வந்து ஒரு ஹீரோயிசம் படம் கிடையாது, ஒரு ஒரு நாயகனோட படம் கிடையாது. ஆக்சுவலாக இது இது ஒரு நடிகனோட படம் கண்டிப்பாக சொல்லுவேன், ஒரு இயக்குனரோட படம். ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், இந்த படத்தில் வந்துட்டு நான் ஃபுல் படம் இருக்க போகிறேன், பட் கைத்தட்டல் மட்டும் எனக்கு என்னை தவிர மற்றவங்களுக்கு விழுன்னு ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. ஸோ கதை கேட்கும்போதே அது ஒரு அப்படி இருந்துச்சு, படம் சூப்பராக இருக்குது, ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு நான் டாமினேட் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே இல்லையேன்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அங்கே தான் எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. 2005 நான் ஒரு அப்போ தான் ஒரு வளரும் நடிகன், ஒரு 2-3 படம் நடிச்சிருந்தேன், கொஞ்சம் நல்ல பேர் வந்தது. அப்போ வந்து ஆமீர் கான் ஒரு ஜாம்பவான் வந்து ஒரு படம் எடுத்தார், ரங்கே பசந்தின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கதை கேட்டோடனே நான் வந்துட்டு கதை கேட்கல, கதை கேட்காம ஆமீர் கான் படத்தில் நான் என்னங்க ஓரமாக நிற்க வச்சுருவாங்க, சும்மா தம்பி கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்கன்னு பயந்தேன். அப்புறம் கதையை அமிச்சாங்க, ஃபுல் கதையை படித்தோடனே இந்த படத்தில் எந்த ரோல் ஆமீர் கான் பண்ணுறாருன்னு நான் கேட்டேன். அவர் இந்த இந்த ஒரு இது பண்ணுறாரு, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ண போகிறீங்க, எனக்கே இந்த கேரக்டர் கொடுக்குறீங்க, இந்த கேரக்டர் அவருக்கு வேண்டாமான்னு நான் கேட்டேன். பிகாஸ் கதை படிக்கும்போதே படத்தில் வந்து கிளியராக அந்த கேரக்டர் தான் பெஸ்ட் கேரக்டருங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. ஸோ இல்லை அவர் வந்து வேறு கேரக்டர் பண்ணுறாரு, இதான் உங்களுக்கு கேட்குறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேங்கன்னு பண்ணேன் அந்த படத்தை. அந்த படம் பண்ண ஒரு ஒரு நாளும் எனக்கு வந்து இந்த ஜிகர்தண்டா பண்ண தைரியம் கொடுத்துச்சு. பிகாஸ் கிளைமேக்ஸ் ஆஃப் ரங்கே பசந்தி பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் நான் தனியாக உட்காந்துட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அந்த படம் வந்துட்டு அந்த படம் விமர்சிக்கும் போது முதல்ல என்ன சொன்னாங்களோ இல்லையோ, சித்தார்த் இந்த படத்துக்கு யார்ப்பா இந்த பையன், சவுத்லேயே வந்திருக்கான், செம்மையாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் தான் அந்த இங்கிலீஷ் சொல்லுவாங்க சீன் ஸ்டீலர், அவன் தான் டாமினேட் பண்ணுறாங்கள வார்த்தை சொன்னாங்க. அண்ட் அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஆமீர் கான் சார் அவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கலனா எனக்கு கண்டிப்பாக ஜிகர்தண்டா ஒத்துக்கிற மெச்சூரிட்டி வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வசந்தபாலன் சார் என் காவியம் காவிய தலைவன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் என் மியூசிக், ஐ திங்க் நான் சொன்னேன் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது இப்போ எப்படி ஜிகர்தண்டா பற்றி பேசுகிறாங்களோ அதே மாதிரி காவியத்திலன் வந்து ஒரு கிளாசிக், தமிழ் சினிமாலேயே ஒரு கிளாசிக்காக பேசுவாங்கன்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது அதுக்கு முக்கியமான காரணங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல படத்தில் நான் போய் எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துருக்கேன் நடுவில். ஸோ வசந்தபாலன் சாரோட எழுத்தாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக், நீரஷாவோட கேமரா, பிருத்திவிராஜன் கூட அந்த படத்தில் போட்டி போட்டு நடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு 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 ஃபிலிம், பட் அட் த சேம் டைம் வசந்தபாலனோட எழுத்து வந்து ஒரு கிளாசிக்காக அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. அதுக்கு இமீடியட்டாக 1.5 மாதத்துக்குள்ள இது எல்லாமே அடுத்த 3 மாதத்துல நடக்க போகுது. ஸோ அதை நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாமே 3 மாதத்துக்குள்ள டைட்டாக ரிலீஸ் ஆக போகிற படங்கள். ஸோ காவியத்தலைவனுக்கு அப்புறம் வர படம் ஒரு கன்னடா படம் ரீமேக் பண்ணியிருக்கோம், லூசியான்னு சொல்லிட்டு. நான் முதல் முறை ஒரு டபுள் ரோல் பண்ணியிருக்கேன் அந்த ரோலில், ரொம்ப என்னை பாதித்த படம் போன வருஷம் அந்த படம், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு கன்னடாவில். ஸோ அதை ரீமேக் பண்ணியிருக்கோம். இந்த இந்த 3 படங்களுமே ஒத்துக்கும் போது இந்த வருஷமே ரொம்ப சுவாரஸ்யமாக போகணும், கண்டிப்பாக ஒரு நடிகனாக புதுசாக அதாவது ட்ரை பண்ணோம். இந்த பையனோட படம் பார்க்க போனால் எது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பான்னு ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ்க்கு எப்படியாவது கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். அதில் முதல் படி ஜிகர்தண்டாவோட வெற்றி. அண்ட் அந்த வெற்றி வந்து நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இது வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறது அப்பப்போ நடக்கும்னா நிறைய நல்ல படங்கள் வரும், ஆனால் அந்த நல்ல படத்தை ஜெயிக்க வைக்கிற ஒரு 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 விஷயம் வந்து ஆடியன்ஸ் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.